வணக்கம் குழந்தைங்களா, நம்ம நண்பரை கண்டுபிடி பாடம் பார்த்தோம் இல்லையா? இப்ப அதுல உள்ள புக் ஒர்க் பார்க்கலாமா? பாருங்க, நண்பரை கண்டுபிடி. வாய்மொழி சொற்கள். நண்பர் நா, முனுசுலியின் பா, சின்னயிர் நண்பர். திமில் தீ, மீ குண்டியில் திமில். தும்பிக்கை தூ, எம் பி இ இணைக்கொம்பு காக்கை தும்பிக்கை. கொம்புகள் ஒற்றை கொம்பு கா துணைக்கால் கோ, இம் பு கா மத்தலையில் கொம்புகள். வரிகள் வா சின்னரி கா மத்தலையில் வரிகள். ஒட்டக சிவிங்கி ஓ இட்ட க இச் சி வி இங் கி ஒட்டக சிவிங்கி. கழுத்து கா லு இத்து கழுத்து. கழுகு கா லு கு கழுகு. முயல் மு யா குண்டியில் முயல். வாத்து வா இத்து வாத்து. அடுத்து பாருங்க, சரியா தவறா என எழுதுக. நீண்ட தும்பிக்கை உடையது யானை. யானைக்கு தும்பிக்கை இருக்கு இல்லையா, அப்ப சரியா தவறா? சரி. ஒட்டக சிவிங்கியின் முதுகில் திமிழ் இருக்கும். இப்போ பார்த்தோம், நம்ம பிக்சர் பார்த்தோம் இல்லையா, ஒட்டக சிவிங்கின் முதல திமிழ் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப சரி. சிறுத்தையின் உடலில் கருப்பு வெள்ளை வரிகள் இருக்கும். சிறுத்தையோட உடம்புல கருப்பு வெள்ளை வரிகள் இருக்குமா? இல்லை, வரி குதிரையோட உடம்புல தான் என்ன இருக்கு, கருப்பு வெள்ளை வரிகள் இருக்கு. அப்ப தவறு. வரி குதிரைக்கு கொம்புகள் இல்லை. வரி குதிரைக்கு என்ன இல்லை, கொம்புகள் இல்லை. சரி. மாட்டிற்கு கூரான கொம்புகள் இருக்கும். மாட்டு கொம்பு இருக்கா இல்லையா, நல்லா ஷார்ப்பாக இருக்கு இல்லையா, கூறாக இருக்கும் இல்லையா, அதான் மாட்டிற்கு கூரான கொம்புகள் இருக்கும். சரி. அடுத்து பொறுத்துக, நான்கு கால்கள் கூரான கொம்புகள் என்ன வரும், மாடு. பெரிய உருவம் நீண்ட தும்பிக்கை யானை. நீண்ட கால்கள் கருப்பு வெள்ளை வரிகள் வரிக்குதிரை. நீண்ட கழுத்து உருண்டையான திமிழ் ஒட்டகம். சரிங்களா. அடுத்து வினாக்களுக்கு விடையளி. இக்கதையில் புது நண்பர் எவ்வாறெல்லாம் வர்ணிக்கப்படுகிறார்? விடை பாருங்க, இக்கதையில் வரும் புது நண்பர் ஒட்டகச்சிவிங்கி. இதன் கழுத்து நீளமாக இருக்கும். இதற்கு குரல் நான் இருக்கிறது. இது உயரமானது. உடலில் கருப்பு வெள்ளை வரிகளை கொண்ட விலங்கு எது, வரிக்குதிரை. புதிதாக வந்த நண்பர் யார், புதிதாக வந்த நண்பர் ஒட்டகச்சிவிங்கி. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.